வணக்கம். சரி, நாட்டுக்கோழி வளர்ப்பு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்க பழைய லைன் பெட்டையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதோட வயசு என்ன அப்படின்றது சொல்கிறேன். நிறைய பேர் இப்போ நியூ சப்ஸ்கிரைபர் வந்ததுனால ஒரு சின்ன ஒரு இன்ட்ரொடக்ஷன். நம்மக்கிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கத்திக்கால் கதிர். பெட்டையும் வந்து கத்திக்கால் கதிர் தான். சரிங்களா? அது வந்து ஃபுல்லாகவே எல்லாமே நம்ம வீட்டில் இருக்க கோழி வந்து கருப்பாக தான் இருக்கும். இந்த கோழி வந்து நாங்கள் கோழி வளர்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்தே வந்து இந்த கோழி எங்கள் கிட்டே இருக்குது. நாங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே, திண்டுக்கல்லேருந்து எடுத்துகிட்டு வரும்போதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோழிக்கு வந்து ஒரு 7 மாதம் வந்து 8 மாதம் வரைக்கும் இருக்கும். ஸோ இவங்களோட வயசு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கே வந்து 7.5 வயசு. இந்த பெட்டை வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேருந்தே இந்த பெட்டை வந்து எங்கள் கூட இருக்குது. முகம் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்ல முதிர்ச்சி அடைஞ்ச ஒரு முகமாக இருக்கும். பார்க்கும் போது தெரியும் நல்ல ஒரு முதிர்ச்சி அடைஞ்ச முகமாக இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து லைன்லலாம் எதுவும் போடுறதில்ல. மெயினாக வந்து அடைப்படுக்க தான் வச்சுருக்கோமே. நார்மலாக நாங்கள் வந்து இந்த கத்திக்கால் கதிர் தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி திண்டுக்கல்லாம் போய் வாங்கிட்டுலாம் வந்துட்டோம். வாங்கிட்டு வந்தப்ப நிறைய பேர் என்ன சொன்னாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பெருவலையாக பெருசாக அவங்களுக்கு வந்து முட்டை வந்து ஹீட்டு கொடுக்காது, அவ்வளோ வந்து பொறிப்பு திறன்லாம் இருக்காது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் பயந்தோம். பட் இந்த இந்த பெட்டைகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. நாங்கள் வந்து கோழிகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து நாங்கள் முட்டை வைப்போம். உங்களுக்கே தெரியும், முட்டை வந்து நாங்கள் அடை வச்சு அதுக்கப்புறம் தான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதனால தான் சேல்ஸ் வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப ஸ்லோவாக வந்து நடக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு கோழிக்கு வந்து ஒரு 9 கோழிக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களோட உடல் அமைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து முட்டை வந்து வைப்போம். 9 முட்டை வைப்போம், 11 முட்டை வைப்போம். பட் இந்த கோழி, அதே மாதிரி இன்னொரு ஒரு கோழி இருக்கும், அந்த கோழியும் நான் காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு 15 முட்டை வைப்போம். எப்போயாவது 1-2 மிஸ் ஆகும். ஆனால் மேக்ஸிமம் இது வந்து அவ்வளோ ஹீட்டு கொடுத்து, அது மழை காலங்கள்லையும் சரி அந்த அளவுக்கு வந்து சூப்பராக வந்து ஹீட்டு கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோழி வந்து நல்லா வந்து முட்டை பொறிச்சு கொடுக்கும். அதுக்கப்புறம் முட்டை முடிஞ்ச பிறகு ஒரு ஒரு சிக்ஸாக எடுத்துகிட்டு பிறகு என்ன பண்ணுவோம்னா, ஃபுல்லாக பராமரிப்பு தான். மூக்கடலை அந்த மாதிரி வந்து கோழிகளுக்கு வந்து காலையில் கொடுக்கறது அந்த மாதிரி இருக்கும். பட் எங்களுக்கு வந்து எங்கள் கூடயே ஃபஸ்ட்லேருந்து இருந்தாலே எங்களுக்கு இந்த கோழி வந்து இந்த பெட்டை வந்து ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. இன்னொரு பெட்டையும் உங்களுக்கு காமிக்கிறேன், அவங்களோட முகமும் உங்களுக்கு பார்த்தா தெரியும். வந்து அவ்வளோ ஒரு நல்ல முதிர்ச்சியான முகமாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நாங்கள் அப்போவே ஸ்டார்டிங்லேருந்து வச்சுருந்தனால பேர் வச்சு கூப்பிட்ருக்கோம், வாலுன்ட்டு. ஏன்னா வந்து அப்போ இந்த இந்த பக்கத்து வீட்டிலலாம் போயிடும் இது ரொம்ப. ஸோ அதனால் வந்து வாலுன்னு பேர் வச்சுக்கோம். இன்னொரு ஒரு பெட்டை இருக்குது, அது வந்து பார்த்திங்கன்னா குள்ளின்னு சொல்லுவோம், ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும். பட் 15 முட்டை வந்து வச்சாலும் நல்லா வந்து பொறிப்பு திறன் இருக்கும். அவங்களையும் உங்களை காமிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டை, இந்த பெட்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டைக்கு வந்து ஒரு 8 வயசு இருக்கும். உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப்பில் வந்து ஃபேஸ்லாம் காமிக்கலாம், இன்னும் நல்லா முதிர்ச்சியாக இருக்கும். இவங்களையும் வந்து இப்போ நாங்கள் லைன்லலாம் விடுறதில்ல. எப்போவுமே வந்து அடை வைக்கிறதுக்கு மட்டும்தான் இப்போ யூஸ் பண்ணுறோம். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு காமிச்ச பெட்டையை விட இந்த பெட்டையோட இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். பார்க்க வந்து கொஞ்சம் குள்ளமாக இருக்கும். அதாவது குள்ளின்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லுவோம் இவங்கள, நம்ம தான் பேர் வச்சுருந்தோம். அந்த அளவுக்கு வந்து சூப்பராக அமைப்பாக வந்து உட்காந்து நல்லா முட்டை வந்து பொறிச்சு கொடுப்பாங்க. 15 முட்டை வச்சாலும் தாராளமாக சூப்பராக வந்து பொறிச்சு கொடுப்பாங்க. அதுக்கு மட்டும்தான் இப்போ வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் தீவனம் போட்டு, அது முடித்த பிறகு தீவனம் போட்டு அப்படியே வந்து பாதுகாத்து வச்சுருக்கோம். எங்களோட ரொம்ப ஃபேவரட்டான இந்த 2 பெட்டையை வந்து இன்றைக்கி வந்து உங்களுக்காக காமிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.